ஃபஸ்ட்டு அனைவருக்கும் வணக்கம். நந்தியை வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன், நந்தியை அப்புறம் தெரிச்சுக்கிறேன். அது மாதிரி ஸ்ரீதர் சார் கேட்ட அந்த மித்ரா மேட்டர் ஃபஸ்ட்டு நான் பதில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எல்லாருமே இப்போ அந்த பள்ளி பருவத்தில் வந்து காதலில் கடக்காத ஆள் யாருமே இருக்க முடியாது, யாருமே சொல்லாத காதல் தான் நிறையா இருக்குது. அது மாதிரி என்னோடய காதல் அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒன்று ரெண்டு தான் சொல்லலாம், நிறையா இருந்துச்சு. அதனால் பார்க்குறேன் இப்போ பொண்ணெல்லாம் மேலே இப்போ பட்டாம்பு பண்ணிட்டே தான் இருந்தது, நான் போயெல்லாம் சொல்லலை. ஸோ அப்படியே தான் அந்த ஆசையை வந்து ஒவ்வொருத்த மேலே பார்க்குற பொண்ணுக்குலாம் கவிதை எழுதிக்கிட்டே இருந்தால் அப்படியே எல்லாம் வந்தாச்சு. கடைசியாக மாட்டினது தான் இப்போ நான் கல்யாணம் முடிக்க போகிறேன். இதை நான் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மித்திலா மாதிரி ஆயிரம் பொண்ணு மனசுக்குள்ள இருக்கு, நாங்கள் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, போகும்போது கொளுத்தி போட்டு போயிடுவோம். சரி, இல்லை ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ஃப்ராங்க்லி ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு, டேரெக்டாகவே ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், சீரஸ் சார் தான், சாயிக் சாரும் 2003 வந்து ஆக்சுவலாக சாலை விபத்தில் வந்து நான் வந்து ஒரு விரையாக பேருக்கு நேரம் ஏன்னா வீட்டெடுத்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சது காரணம் வந்து சாயிக் சாரும் சீரஸ் சாரும். அந்த நந்தியை வந்து அவங்களுக்கு எடுத்து நான் மந்தே கிடையாது. ஈவன் 21 இயர்ஸ் போயிடுச்சு, ஏன்னா சொல்லணும்னா அந்த கண்ணில் தண்ணி வந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இருந்தேன், என் நிலைமை வந்து சாய்க்கு சாரும் ஸ்ரீதர் சார் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வலி இன்னமும் இருக்குது. நான் ஒவ்வொரு தடவை கண்ணாடி பார்க்கும்போதுலாம் என்னோடய ஃபேஸில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் பார்த்தா தெரியும். என்னோடய பேச்சு போனுச்சு, ஆக்சுவலாக நல்லா பேசுவேன், பட் இப்போ அதுக்கப்புறம் பேச்செலாம் போயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய வடு. ஆக்சுவலாக நான் அந்த டைம்லேருந்து என்னை மீட் எடுத்து எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு முழு உருவம் கொடுத்துருக்காரு தான் ஸ்ரீதர் சாரும் சாய் சாரும். கண்டிப்பாக என் லைஃப்பில் கடைசி லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க. இது வந்து நான் எழுதிட்டுலாம் பேசலை, என் மனசில் பட்டு பேசியிருக்கேன். இது இது எங்கேயுமே நான் எழுதி எதுவும் எழுதி பேசலை. ஸோ இப்போ வேறு எதுவும் சொல்லணும்னா, முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு இந்த 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 அரங்கத்தில் ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லணும். நேற்றுலேருந்து எனக்கு வந்து இந்த புத்தகம் எடுக்க என்ன பண்ணணும்னே தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் அடித்தா முடிஞ்சிடும், பரிசை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அப்படி அடித்தா முடியாது, அதுக்கு பின்னாடி உழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நல்ல ஜீவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் டேரெக்டாக அவங்களுக்கு தனியாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிடுறேன், மோகன் குமார் ஜி அண்ட் வேல்முருகன். ஏன்னா அவங்களோட உழைப்பு வந்து அவங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டேஜ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்காது. நான் மற்றவங்களுக்கு வந்து நான் எல்லாமே இல்லை மாற்றி மாற்றி நன்றி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தனியாக நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிடுறேன். சரி சார், இப்போ வந்து நான் ஏற்புடைய சார், வேறு ஏதாவது வேறு ஏதாவது கேள்வி தான் சொல்லி நான் பதில் சொல்லிட்டு ஏற்புடைய போயிருக்கேன். உண்மையிலே இந்த என்னோடய முதல் படைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 20 வருஷம் கனவு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு பகலில் எப்போல்லாம் ஒரு மாதிரி வலி இருக்கோ அந்த மாதிரி டைம்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது சின்ன சின்ன திடீர்னு 2 மணி பழைய திடீர்னு முடிப்பு வரும், ஏதாவது ஒரு டைட்டில் வரும், ஒரு மனசில் ஓடும், அப்படியே எழுதிக்கிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த புக்கு முழுசாக உருவாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து மற்றவங்களுக்காக பெற்று போட்ட குழந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆதரவு தான் கண்டிப்பாக நீங்கள் தெரிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வார்த்தை கண்டிப்பாக பேச தெரியாது. சரி, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த திரு ஸ்ரீதர் சார் மற்றும் திரு சாரிக் சார் மற்றும் தோழமை எழுத்தாளர் புரிஞ்சவல்லி மற்றும் சிவமணி மற்றும் பொன்னிவர்மன், அவங்களுக்கு நிச்சயம் நான் கடமை போட்டிருக்கேன். அதே நேரத்தில் எனக்கு எனக்கு ஆடியன்ஸாக வாசகர்களாக ஒரு நல்ல நண்பர்களாக
தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி எல்லாம் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க சக ஊழியர் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அவங்க சின்ன வயசுலேருந்து நான் எழுதும் போது ஒவ்வொரு பேரும் நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் அட்டாக் சொல்லுவேன் வரி இதாக எழுதுனா பக்கத்தில் கேட்பேன் இந்த வரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஸோ அப்படி கேட்கும்போது நல்லா இருக்கு இந்த எதுக்கும் போன நல்லா இருக்கு இந்த இடத்துல இந்த மாற்று இந்த இப்படி மாற்றம் நல்லாயிருக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. இவங்க வந்து பொன்ராஜ் சார், மோகன்குமார், பிடி சரவணன், வாகவதி மாதிரி நிறைய பேர் அப்பப்போ சொல்லும் போது சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஸோ அப்படி தான் இந்த புக்கு வந்தது ஃபுல்லாக. ஸோ நான் நன்றி தெரிஞ்சுக்கேன். தேங்க்யூ. இன்னும் சொன்னேன் என்னோட இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இப்போ ஃப்ளாஷ்பேக்லாம் போயிடுச்சு போயிட்டுருக்கு வாங்கிட்டு நான் ஸ்டாப் பண்ண முடியல. அது சிவமணி வேற கலர் விட்டாரு. தேங்க்யூ சார். என் கணவர் உண்மையிலேயே சொன்னா ஒரு இன்ஜினியரா அவங்கள நான் நிறைய நேரத்துல பாத்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் வேலைதான். எது எந்த திரும்பின விழா எதுக்கும் வரமாட்டாங்க. லீவ் இல்லை, ஒரே வார்த்தையா முடிச்சுக்குவாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கே வந்து இன்ஜினியரிங் தான் நான் சொல்லுவேன். முதல் மனைவியும் அதுதான். ஒரு நாள் பர்மிஷன் போட்டு ஒரு சினிமாவுக்கு போலாமா? முடியாது. இதே வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கான், நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல ஒரு இன்ஜினியர், நல்ல கணவருங்கிறதோட. ஆனா அவங்களோட இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையா சொல்றதுன்னா அவங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் என்ன, எந்தெந்த காலகட்டத்துல எல்லாம் அவங்க விரும்பினாங்க, எத்தனை பேர் வந்து அவங்கள விரும்பினாங்க, இது எல்லாமே எனக்கு அத்துப்படியா தெரியும். அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைக்கான கதாநாயகி பேரும் எனக்கு தெரியும். அதனால வந்து பின்னாடி பயப்படுற இதெல்லாம் இல்லை. உண்மையா சொன்னா அவங்களுக்கு 1000 பெண் தோழிகள் இருக்காங்க, 1000 கற்பனை தோழிகள் இருக்காங்க. உண்மையா சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து தன்னை மீறி யோசிப்பாங்க. ஆனா முற்றுப்புள்ளையா இருக்கிறது நானா தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அப்புறம் வந்து ஒரு கமா அவங்களால போட முடியாது. அதனால வந்து இந்த படைப்பை பத்தி சொல்லணும்னா எழுத்து ஆர்வங்கிறது என்னை காதலிக்கிற காலத்திலிருந்து இருக்கு. ஏன்னா அப்ப இருக்க என்னுடைய லவ் லெட்டர்ஸையும் நான் இன்னும் வச்சிருக்கேன். அது எல்லாமே கவிதையா தான் இருக்கும். 4 வரி தான் வார்த்தைகள் இருக்கும், மத்தெல்லாம் கவிதைகள் தான். அப்பையிலேருந்து எழுத ஆரம்பிச்சாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய எழுதுவாங்க, வளவளான்னு இருக்கும். நிறைய விஷயத்த நான் சொல்லி நீங்க வளவளா நீ எழுதுறீங்க அப்படின்னு. உண்மையா சொன்னா அவங்களோட டீச்சர் நான் தான். நிறைய நேரம் திட்டிருக்கேன், நிறைய நேரம் கோபப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் ஏத்துக்கிட்டேன். ஒரு புத்தகம் எழுதி நாங்க இந்த புத்தகத்தை திருத்தினதை, இந்த புத்தகத்துல உள்ள வரிகள் எத்தனையும் ஒரு 100 முறை படிச்சிருப்பேன் நான். ஏன்னா திரும்ப திரும்ப அதை திருத்தும் பொழுது என் கையில தான் அந்த புத்தகம் வந்தது. ஆனா அந்த புத்தகத்துல இருக்க வரிகள் எல்லாம் எவ்வளோ நேசிச்சு எழுதினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதை திருத்தும் போது கூட வருத்தப்படுவாங்க. ஐயோ, இதை நான் இந்த சூழ்நிலைக்கு இதை எழுதினே, இதை மாற்ற சொல்றியே அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா வரிகளையே நேசிச்சு, எழுத்துக்களையும் நேசிச்சு, ஏன்னா தமிழ் படிச்சு தமிழை நேசிப்பதுங்கிறது வந்து இயல்பா வரும். இப்ப நான் ஒரு தமிழ் மாணவி, எங்க அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர், நான் தமிழை நேசிக்கிறேன், அதை சுவாசிக்கிறேன். எனக்கு தமிழ் மொழி பற்றான ஒரு மொழி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா தன்னுடைய கல்வி முறையில ஒரு பொறியியலாளராக இருந்தா கூட தமிழை என்ன பெரும்பாலும் நேசிக்கல, சுவாசிக்கவே செய்யறது என் கணவர் தான். அது வந்து இந்த புத்தக வாயிலா தெரியும். 250 கவிதைகள் எழுதியிருக்காங்க, 50 கதைகள் எழுதியிருக்காங்க. எல்லாமே அவங்களோட படைப்பு சிறப்ப அப்படி ஒரு ஒரு நொடியும் எடுத்து காட்டும். இப்ப கூட இதை நான் ஏன் இவங்களை வந்து செய்யறேன்னா, இவங்களுடைய வயோதிக காலத்துல கண்டிப்பா இவங்களால வேலை செய்யாம இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த வேலையில் ஊறினவர்கள். அதனால அவங்களோட பொழுதுபோக்கு இந்த புத்தகத்தின் வாயிலா மேல் மேலும் வேலை வரணும்னு தான் இதை பழக்கணும். அதனால வந்து என்னைக்கு இவங்க பொறியியலாளர்ல இருந்து வெளியே வராங்களோ அன்னைக்கு வந்து ஒரு பெரிய எழுத்தாளரா வருவாங்கன்ற நம்பிக்கை இன்னைக்கே இருக்கு. ஆனா அப்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இவங்களை, அதாவது இவங்களை கணவரா நடைய தமிழ் படிச்ச நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு.